உங்க நினைப்பில் ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க, ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ நிறைய முக்கியமான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஃபீமேல் ஓரியன்டில் இருக்கிற படங்கள், நெற்றிகன் போன்ற படங்கள்லாம் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. சைமல்டேனியஸாக சூப்பர் ஸ்டாரோட தர்பார், சிரஞ்சீவி கூட சேரா, தளபதி கூட பிகில் அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோ கூட லீடிங் பேர் பண்ணியும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்ச காலமாகவே ஆரம்பத்திலிருந்தே எந்த ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ரூலை தனக்குள்ளேயே வகிச்சுக்கிட்டாங்க. எந்த ப்ரமோஷனல் ஈவெண்ட்லையுமே, அது ஹீரோயின் சென்ட்ரிக் மூவியாக இருந்தால் கூட சரி, அவங்க வந்துட்டு ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்டில் கலந்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நயன்தாரா அந்த ஒரு ரூலை பிரேக் பண்ண போறாங்களாம் பிகில் மூவிக்காக. பிகில் மூவியோட ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டா செப்டம்பர் 19 சென்னையில் நடக்க இருக்கு. அந்த ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா நயன்தாரா கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா, அட்லி இந்த படத்தோட டைரக்டர் இல்லையா, ஆல்ரெடி ராஜாராணி படத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா, அதனால வந்துட்டு அட்லிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க நயன்தாரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிகில் படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு அக்டோபர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அண்ட் ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா நம்மளாம் நயன்தாராவை பார்க்க போறோம். அண்ட் செப்டம்பர் 28 வந்துட்டு டிவியில டெலிகாஸ்ட் ஆகும் போதும் நீங்களாம் நயன்தாராவை பார்த்து ரசிக்க போறீங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபில்மி ஃபோக்கஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சின்ன தேடுற புருஷன் வீட்லயே வச்சுட்டு போனா அவ்வளவுதானே? அதை பேடிஎம் கூகுள் பே இருக்குல்ல, அதை பே பண்ணிக்கோ. ஏய் லூசு, நீ தானே உன் குடும்பமா போன் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன, போனும் வீட்டுல தாண்டி இருக்கே. அதுக்கே என்ன திட்ட, தப்பு உமேல் தானே. என்ன பண்றது சார்? அட இரியா, நீ வேற சும்மா